கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் 4 மணிக்கு லிந்துகால தியானத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இம்மட்டுமாய் திருச்சபையின் வளர்ச்சிக்கு காரணங்கள், திருச்சபையின் வளர்ச்சிக்கு தடைகள் யாவை யாவன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலிருந்து நாம் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க இருக்கின்றோம். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ரோமாபுரியார்களின் 8 அதிகாரத்திலே மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள், மாம்ச சிந்தை மரணம், ஒருவருடைய மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆண்டவருடைய சிந்தையை அறிந்து செயல்படுகிறார்கள். கிறிஸ்துவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்பதை நாம் ரோமாபுரியார்களின் 8 அதிகாரத்திலே நாம் அதிகமாய் வாசித்து அறிய முடியும். எனவே வருகின்ற சில நாட்கள் நாம் ஒரு நாள் மாம்சத்துக்குரியவர்களையும் ஒரு நாள் ஆவிக்குரியவர்களையும் குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு மாம்சத்துக்குரியவன் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சிம்சோனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது 13 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பலிஸ்தியரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சிம்சோனை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சிம்சோனுடைய பிறப்பிலே ஆண்டவர் அவனுக்கு முன்கூட்டியே ஒரு டாஸ்கை கொடுக்கிறார். அது என்ன டாஸ்க் என்றால், ஒருவேளை அவன் இஸ்ரவேலை பலிஸ்தியரின் கைக்கு நீங்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான், அவன் நசரேயனாய் இருப்பான், அவன் தலையிலே சவரன் கத்தி படல் ஆகாது என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்திலே வளர்க்கப்படுகிற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் 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 என்பதை நாம் வாசிக்க முடியும். 14 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியரின் குமாரத்துகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அவன் அவனுடைய பெற்றோரை பார்த்து, நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் எனக்கு பிரியமானவளாய் இருக்கிறாள், நான் அவளை விவாகம் செய்ய வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன என்று சொல்லி, ஒருவேளை நீ அப்படி செய்யலாகாது என்பதை குறித்து பெற்றோர்கள் அவனோடு கூட பேசுவதையும், அவன் அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லுவதையும் குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சிம்சோன் ஒரு நோக்கத்தோடு கூட அவன் பிறந்தான். ஆனால் அவன் தன்னுடைய சொந்த விருப்பங்களை பெற்றோரோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுதெல்லாம் பலமான காரியங்களை செய்கிறவனாக காணப்பட்டான். ஒரு விஷயம், அவன் ஒரு சிங்கத்தை, ஒருவேளை ஒரு ஆட்டுக்குட்டியை வாயை கிழித்து போடுவது போல சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவன் செயல்படுகின்ற பொழுது அவனும் அவன் பெற்றோரும் வழிநடந்து செல்கையிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம், அவன் தன் பெற்றோரிடத்தில் சொல்லாதபடிக்கு வழி விலகி போனான், ஏற்கனவே தான் கொண்ட சிங்கத்தை பார்க்கும்படியாய் அவன் கடந்து சென்றான், அந்த சிங்கத்திற்குள்ளே தேன் கூடு வைக்கப்பட்டிருந்தது என்றதை நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை அவன் கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்த அந்த திட்டங்களை ஆரம்பத்திலிருந்தே விலகி செல்வதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, பெற்றோருடைய ஆலோசனை கீழ்ப்படையாமல் விலகி விலகி செல்லுகிற ஒரு காரியத்தை நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் பெலிஸ்தியரிடத்திலே குற்றம் கண்டுபிடித்து அவர்களை அடிக்கடி
குன்று விடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கிறோம், ஒருவேளை எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது பலமா இறங்கினாரோ அப்பொழுதெல்லாம் அவன் பெரிய காரியங்களை செய்தான். தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் கழுதையின் தாடை எலும்பை எடுத்து பெலிஸ்தீர்கள் அநேகரை கொன்று போட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஒரு விஷயம், அவனை புது கயிறுகளால் கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மீது இறங்கின பொழுது அவன் அந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல், அது ஒருவேளை கட்டு அவிழ்ந்து போனதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அப்படி என்றால் அவனை ஒருவராலும் கட்டி வைக்க கூடாது இருந்தது என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் திரும்பவனை குறித்து வேதம் சொல்கிறது, 16 அதிகாரத்திலே, அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய திட்டம் என்ன? இவன் பிலிஸ்தியரின், இஸ்ரவேலை பிலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்பது ஆண்டவருடைய திட்டம். இதை குறித்து அநேக வேத பண்டிகர்கள் ஒருவேளை சிம்சோனை குறித்து இன்னும் பலமான காரியங்களை சொல்லுவதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆவிக்குரியவர்களும் அல்லது கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களும் வழி விலகி விடுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இதிலே பலமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒரு விசை கூட தாவீது சொல்கிறார், என்னிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதையும், பாபத்தில் விழுந்த பின்பு அவர் ஆண்டவரை நோக்கி கதறுகிற காட்சி என்னவென்றால், என்னிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியை நீர் எடுத்து போடாதையும். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது அபிஷேகம் பெற்றவோ என்று சொல்லுகிறவர்கள் கூட வழி தவறி விடுகிற ஒரு நிகழ்வை குறித்து நாம் இந்த பகுதியிலே பலமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை ஆண்டவர் சிம்சோனை ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அவனை உருவாக்கினார், அவன் என் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொன்னான், திரும்ப அவன் ஒரு வேசியை கண்டு போனான். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய ரகசியத்தை அவள் அறிந்து கொண்டு அவனுடைய தலையை ஒருவேளை சிரைத்து போட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போனதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அவனை சிறையிலே கொண்டு போய் அடைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதியின் புஸ்தகம் 16:21 நாம் வாசிக்கின்ற பொழுது, பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகுகின்ற பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகின்ற பொழுது, ஒருவேளை இவன் முன்பு சொன்ன வார்த்தையின்படி அவள் என் கண்களுக்கு பிரியமானவள் என்ற வார்த்தையின்படியே இப்ப இவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு நிலைமையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பலசாலி மாவரைத்து கொண்டிருந்தான் என்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஒரு நோக்கத்தோடு கூட சபைகளிலே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உன்னை தம்முடைய ஆவியினாலே நிரப்பி இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆவியின் அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிற நாம் தேவனுடைய சுத்தம் என்ன, தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நான் நித்தமும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாலும் இவனுடைய மாம்சீகம் இவனுக்குள்ளே வெளிப்பட்ட ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என்றாலும் இவன் கடைசியிலே ஒருவேளை அவனை ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றிவிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் தந்தை பெர்க்மான்ஸ் சொல்லுகின்ற பொழுது, ஒருவேளை பொருட்கள் மீது கண்ணு போச்சுன்னா போச்சடாவும் அபிஷேகம், ஆட்கள் மீது கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம் என்று பாடுகிற ஒரு வரியை நம்மால் மறக்க முடியாது. ஒருவேளை இவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டதை இவன் மாவரைத்துக் கொண்டிருந்தான், இவனை வேடிக்கை காட்டும்படியாய் ஓர் அறைக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே 2 தூண்கள் இருந்தது. அவன் இந்த பெலிஸ்தியரை பழிவாங்கும்படியாய் ஒரு விஷயத்தை நினைத்தரும் சொல்லி அந்த 2 தூண்களையும் இழுத்து போடுகிற ஒரு காட்சியையும், அந்த நேரத்திலே அநேகர் அந்த வீட்டிலே இருந்த யாவரும் மடிந்து போகிறதையும் குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல,
வேதம் சொல்லுகிறது அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஒருவேளை பெலிஸ்தியரோடு கூட மடிந்து போகிற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட உனக்குள்ளே தம்முடைய ஆவியை அளவில்லாமல் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீ வழி விலகுவாயே என்றால் இங்கே சொல்லப்பட்ட சம்பவங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். ஒருவேளை நான் மாம்சத்துக்குரிய ஒரு நபராய் மாறிவிடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம். ஆண்டவர் என்னை குறித்து வைத்த திட்டங்கள் தவிடுபடியாய் போகுவதை நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒருவேளை நான் பெலிஸ்தியரோடு கூட மடிந்து போகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை நான் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக காணப்படுகிறோமா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஒருவேளை நான் மாம்சத்தின்படி நடப்பினேன் என்றால் நான் கர்த்தரை பிரியப்படுத்தவே முடியாது. ஒருவேளை வழி விலகுகிற அநேக காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நான் ஒதுக்கிவிட்டு கர்த்தரை முன்னிறுத்தி நாம் செயல்படுகின்ற பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்ற பொழுது, தேவன் எதற்காக எனக்குள்ளே இவ்விதமான அபிஷேகத்தை வைத்தாரோ அதை அறிந்து நான் அவருக்காக பலமாய் செயல்படுகின்ற பொழுது ஒருவேளை நான் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துகிறேன். இங்கே சிம்சோன் ஒருவருடைய மாம்சத்துக்குரியவனாய் மாறி கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைத்து கடைசியிலே பெலிஸ்தீரோடு கூட மடிந்து போகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படியா இருக்கிறது? நான் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறோமோ? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை குறித்ததான திட்டங்களை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவேளை இந்த மாம்சத்துக்குரிய காரியத்திலிருந்து விடுபட கர்த்தர் உங்களுக்கு அதிகமான கிருபைகளை கொடுப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்தனு நாட்களிலே நாங்கள் யானிக்கின்ற தியானத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஆண்டவரே சிம்சோனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தீர். சிம்சோன் விலகினான், மாம்சத்துக்குரியவனாய் காணப்பட்டான். ஒருவேளை ஆண்டவரே உம்மை குறித்ததான திட்டம் அதிலே நிறைவேறவில்லையோ என்ற எண்ணம் காணப்படுவதை நாங்கள் அதிகமாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் நாங்களும் மாம்சத்துக்குரியவர்களாய் செயல்படாதபடிக்கு கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து அபிஷேகத்தில் இன்னும் பலப்பட, ஆண்டவரையுடைய வல்லமையில இன்னும் பலப்பட, மகிமையின்மையில் மகிமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே மாம்சிக சிந்தையை நீர் எடுத்து போடும், ஆவிக்குரிய சிந்தைகளை தாரும். உமக்கென்று பலமாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்ட யாவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். உன்னதமான நோக்கத்தை அறிந்து செயல்பட கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன்.